ஹாய், திஸ் இஸ் தமன்னா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காபில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷனோட நடிப்பில் வெளிவந்த ஒரு ஹிந்தி படங்க. இந்த படம் வந்து தமிழில் டப் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது, ஹீரோ ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. பட் இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. இல்லை, கல்யாணம் பண்ணி நல்லா போக வேண்டிய லைஃப்பில் ரெண்டு பேர் இடையில வர்றானுங்க. வந்து நம்ம ஹீரோயினே ரேப் பண்ணுறானு, ரேப் பண்ணிட்டு ஹீரோயினி இதெல்லாம் தாங்காமல் செத்துடுறாங்க, அதாவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமானவங்க யார், என்ன, அவங்கள எப்படி பழி வாங்குறாரு இந்த கண்ணு தெரியாத ஹீரோ, கடைசியில் எப்படி போலீஸ்லேருந்து தப்பிக்கிறாரு அப்படின்றதாங்க இங்கே கதையாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா பிரச்சனையே இல்லை. பட்டு ஏதாவது மாற்றிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீலே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நார்மலாக கண்ணு தெரியாது பார்த்தீங்களா, கிச்சன்லாம் அளந்து அளந்து அவர் காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களா யாரோ ஒருத்தங்க. அவங்க வந்து இந்த இடத்துக்கு போக மீட் பண்ண அவர் பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நானும் போகிறேன்ற மாதிரி ஹீரோவும் கிளம்பி போகிறாரு. அந்த இடத்துல போனால் நம்ம ஹீரோனுக்கு கண்ணு தெரியாது. அவங்க கூட ஒருத்தங்க வந்திருக்காங்க, ஹீரோ கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்துட்டுருக்க, ஹீரோவும் ஹீரோனையும் உட்காந்து தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து இருக்க அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவங்க சொன்னாங்களேன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா ஆக்சுவலாக எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, அவங்க சொன்னாங்களேன்னு தான் வந்தேன், பட் இங்கே வந்த பிறகு உங்களை புரிஞ்சு போச்சுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ சொல்கிறார், ஏன் நம்ம ரெண்டு பேர் டேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஹீரோனையும் சிரிச்சுக்கிட்டு, இவர் பேசுகிறது நல்லா இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து அவங்க ஹீரோனி கூட்டினா அவங்களோட ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் ஊர்வலம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு வில்லன் தான், இந்த கதையோட வில்லனே அவன் தான் வச்சுக்கோங்களேன். அந்த வில்லை வந்து விநாயகர் பூ போட்டுக்கிட்டே கணபதி பம்பா போறியான்ற மாதிரி கற்றுக்கிட்டே போகிறாரு. அதெல்லாம் ஹீரோயினிக்கு ஹீரோக்கு எல்லாம் தெரியாது பார்த்திங்கன்னா. பட் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுருக்காங்கன்னா அவன் வந்து போம்பிலே ஸ்டார்டிங்கில் ஓராக நல்லா பார்த்துட்டு தான் போகிறான். அப்படியே எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ வந்து ஹீரோனி வந்து வழி அனுப்புகிறார் ஆட்டோவில். அப்போ வந்து நெக்ஸ்ட் மீட் எப்போ அப்படி எங்கே பார்க்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஹீரோனி வந்துன்னு சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க, சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அப்போ வந்து அவனும் கேட்குறான், என்னடா ஹேண்ட்ஸம், உனக்கு என்ன லவ்வா அப்படின்ற மாதிரி அவன் வந்து வில்லை வந்து கலாய்கிறான். ஆனால் உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னால அவனும் கலாய்ச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மீட் அப்போ எங்கே போகிறான்னா, ஹீரோ வந்து டைரெக்டாக ஹீரோனி வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு டான்ஸ் ஸ்கூலில் பியானோ டீச்சராக இருக்காங்க போல். இவங்க பியானோ வாசிக்கே அங்கே ஸ்டூடெண்ட் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் லைஃப். ஹீரோ வந்து சடனாக சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு, வாட் இஸ் சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ஹீரோனையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயின்ஸ் நல்லா ஒரு லவ் மூடோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இங்கே எப்போ கிளாஸ் முடியும் சொல்லி கேட்குறாங்க. இதோ இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்ல, சரி வாயா நம்ம ரெண்டு பேர் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, என்ன பிள்ளையா, நம்ம ரெண்டு பேர் எப்படி இல்லை டான்ஸ் ஆட முடியா, அறி மேடுக அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, சே நீயே சொன்னால் எப்படி மற்றவங்கள சொல்லணும்ல, வா நம்ம போய் டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனியை கூட்டிகிட்டு போகிறார். ஹீரோனிட்ட முதல்ல போகிறதுக்கு முன்னாடி கேட்டுருக்கு, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாது. அதனால் இருக்கிற ஏரியாவெல்லாம் அளந்து ஸ்டெப்ஸ், இங்கேருந்து எவ்வளோ, இங்கே எவ்வளோ ஸ்டெப்ஸ், இங்கேருந்து இறங்கினா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோனிக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அவர் மைண்ட்லேயே இதான் இவ்வளோ தான் இடம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு உள்ளே இறங்குறாரு. எதுக்கு போகிறீங்கன்னு பக்கத்தில் அவங்க கேட்க, நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனி சொல்ல, சரி நான் உனக்கு உங்களுக்கு வந்து ட்ராக் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அங்கே போய் ட்ராக் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ தாங்க அழகான ஒரு டான்ஸு பாட்டில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களா, கண்ணு தெரியாதவங்க எப்படி ஆடுன்றாங்க மாரி அந்த அளவுக்கு டிசைனை சூப்பராக கொத்துக்கிறாங்க. கிருத்திக் கிருஷ்ணனோட காலை வச்சு அவங்க காலை கொஞ்சம் நகர்த்துறது, அவங்க அப்படியே இடுப்பு பிடிச்சி சுற்றி விடுறது, டான்ஸில் வந்து இந்த ஒரு இருக்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டான்ஸாக இருக்கும், பட் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படியே நல்லா தான் லைஃப் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோனியை கூட்டிகிட்டு ஒரு செருப்பு வாங்குற கடைக்கு போகிறாங்க. ஹீரோனியை வந்து இருக்கிற எல்லா செருப்பையும் ட்ரையல் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. பட் யாரை எந்த இது கேட்டாலும் கிருதி கிருஷ்ணன் பிடிக்கல. கடைசியாக ஒரு ஹை ஹீல்ஸ் போட்ட ஒரு செருப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிற, எதுக்கு இதை மட்டும் என்ன வாங்க சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க, அதுக்கு வந்து நீ இது தான் எங்கே இருந்தாலும், அதாவது என் பக்கத்தில் இருக்க எவ்வளோ நெருக்கத்தில் இருக்க, நீ இந்த சவுண்டு இதோட ரிதம் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படியா, எவ்வளோ நெருக்கம். அதுக்கும் ஹீரோவும் பதில் சொல்ல, ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இவங்க வாங்கி முடிச்சுட்டு மால்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தால் சரியான கூட்டம் போல், ஏதோ ஆஃபரோ இப்போ ஏதோ மேடையோ ஏதோன்னு போட்டிருக்கானுங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. கூட்டத்தில் வந்தவனுங்க தட்டி விட்டானுங்க. இப்போ வந்து ஹீரோனி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க, ஹீரோ வந்து தேர்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோனியும் அந்த ஹீரோனியும் ஒரு பக்கம் வந்து எல்லாட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க, எங்கே எங்கே என் கூட வந்துருந்தாரு, என் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் கூட வந்தானுங்க பக்கத்தில் இருக்கவனுங்க, ஹலோ ஹலோ எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி அவனுங்க எஸ்கேப் ஆகிறானு. ஹீரோவும் கீழே இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல, ஏன் இது நீங்கள்
பார்த்தா புரியும், சொல்கிறதுக்கெலாம் இல்லை, வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. லவ் இந்த இடத்துலலாம் ஃபீல்லாம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிருத்திக் ரோஷனோட படம் மேலே அப்படி தான் இருக்குமோ என்னவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, பட் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரிங்களா, இப்போ தேடிக்கிட்டே இருக்காங்க. கீழே வந்து ஒரு மேடையில் ஏதோ ஸ்டார் வந்திருக்காரு போல, சினிமா ஸ்டாரோ சிங்கரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேடை போட்டுட்ருக்கோம். இப்போ தான் கிருத்திக் ரோஷனும் ஒரு ஐடியா வருது, இவங்க தான் மைக்லாம் வச்சுருக்காங்களோ நம்ம ஏன் இங்கே ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாமலே டேரெக்டாக தட்டிட்டு ஹலோ என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, எக்ஸ்கியூஸ் மீ என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி கேட்டு அந்த மைக்கில் வந்து ஹீரோனிக்கிட்ட ஹீரோ வந்து மைக் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு, உன் கையை நான் ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, நீ எங்கே இருந்தாலும் இங்கே இருக்க சென்டரில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோனி இன்னொருத்தவங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெல்ப் கிட்டே அந்த ஸ்டேஜுக்கிட்ட வராங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல். ஸோ அங்கேருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ வந்து புதுசாக ஒரு வீடு வாங்குறாரு போல், அந்த வீட்டை அதாவது கட்டிகிட்ருக்காங்க இப்போ தான் ஒரு மேலே பில்டிங்கில். அந்த பில்டிங்கை வந்து காட்டுறதுக்காக ஹீரோ வந்து ஹீரோனையும் கூட்டின்னு போகிறாங்க. ஹீரோன் கூட்டிட்டு போய் அந்த சுற்றி முற்றி காட்டிட்டு இந்த இந்த மாதிரி வீட்டில் இதெல்லாம் பிளான் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ரோஜா செடி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்போவுமே அந்த அளந்து வீடு இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அளந்து பார்த்துக்கிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இவங்களுக்கு அப்படி கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வெளியே வந்து அந்த ரெண்டு வில்லனுங்க இருக்கானுங்கன்னு சொன்னால, அந்த வில்லனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், முஸ்லீம் ஃப்ரெண்ட், அவனும் இதில் வந்து செகண்ட் வில்லன் வச்சுக்கோங்களேன். அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு எப்படா இவங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சைடு வைத்தரிச்சல். இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனிக்கு அங்கே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து இவனுங்க வந்து அன்னைக்கு நைட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷனில் நடந்துட்டு இருக்காங்க. என்னன்னா கண்ணு தெரியாதவனுங்க எப்படா இவனுங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி கேட்குவான். என்ன மச்சா கண்ணுக்கு தெரியலனா லைட்டாக பண்ணிட்டு எல்லாம் கையால் பண்ண போகிறான், கையை வச்சலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவன் வந்து அவனுங்களை ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கிறானுங்க. அதுக்கு அடுத்த நாள் நல்லா ஹீரோ வந்து டப் பண்ணி ஹீரோவோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனுக்கு டப் பண்ணுறது. காதில் கேட்டு இங்கிலீஷில் ஒரு சைடு, காதில் கேட்டு தமிழில் ஒரு சைடு சொல்கிற அளவுக்கு செம்மையான டேலண்ட் ஆனார்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு தெரியாட்டாலும் அந்த வீடியோவில் இருக்க கிளிப்பை பார்க்காட்டாலும் அதுக்கு வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிப்புக்கு ஏற்ற மாதிரியே டப் கொடுப்பாரு. சரிங்களா, இவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹீரோனி கூட்டின்னு ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அந்த இடத்துல வந்து ஹீரோனிக்காக ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. பிரசன்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாட்ச் வாங்கிட்டேன், எங்கேஜ்மெண்ட் முன்னாடி தான் வாங்கினேன், இருந்தாலும் நீ இந்த ஒரு வாட்ச் கொடுக்குறல்ல அதனால நான் இதையும் போட்டுக்கிறேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா ரெண்டையும் போட்டுக்க ரெண்டு பேர் ஜாலியாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வழியில் வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்ல லவ் பைட்டாக ஏதோ ஒன்று கழுத்தில் வந்து கடிச்சிப்பாங்க போல ரெண்டு பேரும். அதை வந்து ஹீரோ ஹீரோவை பார்த்துட்டு அங்கே வில்லனுங்க வந்து ரெண்டு பேரும் வந்து என்னடா கழுத்தில் என்ன முடிஞ்சிச்சா லவ் பைட்டா, அவனுக்கு கழுத்தில் இருக்குது ஹீரோனிக்கு எங்கே அப்படின்ற மாதிரி ஹீரோனியை பார்க்குறதுக்காக பக்கத்தில் போகும்போது ஹீரோ வந்து கழுப்பாய் சட்டையை போச்சு, இங்கே பார் நான் வந்து பலவீனமானவன், கண்ணு தான் தெரியாது ஆனால் பலவீனமானவன் இல்லைன்னு சொல்லிட்டு கணத்தில் ஒரு அறையை விட்டுறாரு. விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணிக்கிறது, ஹீரோ வந்து யார்டா கத்திட்டுருக்காருன்னு பார்த்தா அந்த வீடு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலும் சொன்னேன் பார்த்தீங்களா, பேமெண்ட் கொடுத்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்களா அந்த வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கத்தாங்க, நீங்கள் இப்போ தானே தரேன், நீங்கள் எதுக்கு இன்னும் எனக்கு வீடு செட்டில் பண்ணாமல் இருக்கீங்க, ஒன்று வீடை தங்கலாம் பணத்தை தங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனி அழகாக பக்கத்தில் போய் மடியில் உட்காந்து முத்தத்தை கொடுத்துட்டு எல்லாம் கத்தாத ஓவராலாம் பண்ண வேண்டாம் பாவம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குழந்தைங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படியே நல்லா தாங்க போயிட்டுருக்கு. லவ் பண்ணுறது வெளியே போகிறது கண்ணு தெரியாதாட்டாலும் அவங்களோட லவ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு வராரு. வரும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனி கட்டில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ட்ரெஸ் இல்லாமல் மேலே மட்டும் ஒரு போர்வையை போட்டு கட்டி வச்சுருக்காங்க, வாய் வந்து கத்தாத மாதிரி வச்சுருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது ஹீரோனி அவங்களோட அந்த வில்லன் இருக்கா பார்த்தீங்களா, அவனும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் அதாவது பாய் முஸ்லீம் ஃப்ரெண்டும் ரெண்டு பேர் சேர்ந்து இவங்க ரேப் பண்ணிட்டானுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரேப் பண்ண வரும்போது அவனுங்க வாயில் வாயே திறக்கலை, பட் இருந்தாலும் இவனுங்களாம் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியணும்ல, அதனால் ஹீரோனிக்கு வந்து அந்த கண்ணு தெரியாதவங்களாம் ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, காது மூக்கு இந்த ரெண்டுமே செம்மையாக வேலை செய்யும். அந்த மாதிரி தான் ஹீரோனிக்கு அது வேலை செஞ்சுருக்கு போல. ஹீரோனியும் அவங்க ஹீரோட சொல்கிறாங்க, இதான் இவனுக்கு ரெண்டு பேர் தான் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரோட ஸ்மெல் தான் எங்கள் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோ கிட்டே அப்போ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே வேறு வெறும் ஸ்மெல்லை வச்சுலாம் கணக்கில் எடுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணு ஹீரோனியை கூட்டின்னு போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஹீரோவும் கூட இருக்க ஒரு போலீஸ் கூட வந்து இதுக்காக போகிற டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க, ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. பட் போயிட்டு இருக்கும் வழியிலே ஒரு ஏதோ ஸ்கார்பியோலேருந்து ஒரு வண்டி வருது. அந்த வண்டி வந்து கண்ணு தெரியாது பார்த்தீங்களா, பட் இருந்தாலும் ஏமாத்துறானுங்க, வா
வாங்க ஹாஸ்பிட்டல் நாங்களே கூட்டின்னு போகிறோன்ற மாதிரி கூட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அடைச்சி வைக்கிறானுங்க. ஏதோ ஒரு ஆயில்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இடத்துல வந்து அடைச்சி வைக்கிறானுங்க. அடைச்சி வச்சு ஹீரோ வந்து கதவு தட்டிகிட்டே இருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக சொல்லிட்டு எங்கடா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோனையும் ஒரு பக்கம் அந்த மூலையில் உட்காந்து கணித்துறாமல் ரோஹித் ரோஹித்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தட்டிட்டு இருக்க சவுண்டை கேட்டு ஒருத்தன் வெளியே வந்து வரான். வெளியே வந்து எதுக்கு இப்போ தட்டிட்டு இருக்க, ஓவராக பேசினா உன் பொண்டாட்டியோ அப்போ பண்ண மாதிரி இப்போ பண்ணுறோன்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறான். அப்போ வந்து கிருத்திகிருஷ்ணன் இன்னும் கடுப்பாகுது, அவன் கழுத்தை பிடிச்சி ஒரே நெறி தாங்க, அவனுக்கும் மூச்சு அடைக்குது, கிருத்திகிருஷ்ணனுக்கும் வெறி அதிகமாகுது. இருந்தாலும் அவன் இவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, அதனால் அவனை அசால்ட்டாக தள்ளி போட்டு அவனும் வெளியே போயிடுறான். இதுக்கிற 20-30 மணி நேரம் கழித்து ஹீரோனையும் ஹீரோவையும் ஒரு பீச் பக்கத்தில் போய் இறக்கி விட்டுறானுங்க. தண்ணியில் வேற போட்டுறானுங்க. தண்ணியில் போட்டதில் ஹீரோனி ஃபிசிக்கலாக இருந்த எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலில் இப்போ போய் கேட்டால் 30 மணி நேரம் கழித்து வேறு வந்திருக்கீங்க, அது போக நீங்கள் தண்ணியில் நனைஞ்சிட்டு வேறு வந்திருக்கீங்க, இப்போ எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, உங்களை யாருமே எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இப்போ எவிடன்ஸ் இருக்குது. அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கை விரிச்சுறாங்க. இது போலீஸ்ட்ட போய் சொன்னால் போலீஸ் வந்து ஏற்கனவே அந்த வில்லனுக்கு அண்ணன் வந்து ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசியல்வாதியோட ஆள் தான் இந்த ஒரு போலீஸ். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன எங்ககிட்ட போய் சொல்கிறேன், இப்போ நீங்கள் தான் அவங்க மேலே மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கீங்க, அவங்க பொய்யா கேஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு உனக்குலாம் எதுக்கே இந்த பொழுப்பு பொண்டாட்டியை வச்சு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிருத்திகோஷனை கடுப்பாக்க, கிருத்திகோஷன் இங்கே பார் எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத, எல்லாமே உனக்கும் தெரியும், கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி கிருத்திகோஷன் சொல்லிட்டு அவர் வந்து கடுப்பார், அங்கே கடுப்பாக வர்றாரு. அப்போ ஹீரோனையும் அழுதுகிட்டு அவரோட மூஞ்சி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே உன்னை ஏமாத்துறாங்க, உனக்கு இது புரியலையா, வீட்டு என்னால் இதுக்கு மேலே முடியாது, எங்கேயும் வரமாட்டேன், வீட்டுக்கு கூட்டின்னு போ அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பாக இந்த மாதிரி சீனில் எல்லாமே எங்கள் மனசு இறங்கி நீங்கள் அழுதே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீல் பண்ணணும், இப்படி ஃபீல் பண்ணாதாலும் மனுஷனே இல்லை, மனசாச்சே இல்லாததுன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்தே ஆகணும். வருங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினி வந்து எதுவும் நடக்காத மாதிரி நார்மலாக காட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. வா சாப்பாடை செஞ்சுருக்கேன் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. சரி வா தூங்கவாது போகலாம், நீ போய் தூங்க எனக்கு தூக்கம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறார். அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க என்னன்னா, சரி என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுது, என் கூட இதுக்கு மேலே இருக்க முடியலைன்னா ஒன்றும் பண்ணாதே, எனக்கு பழைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நைட்டு ஓடிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அடுத்த நாள் டப் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாரு. காட்டுலாம் ஒரு டப் பண்ணுங்க. அந்த டப் பண்ணுற சீனில் என்ன இருக்குன்னா, என்ன தான் உன் பொண்டாட்டி உங்களோட சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் உங்க கூட பேசாமல் இருக்க மாட்டா, சாப்பிடாமல் இருப்பதை தவிர ஹீரோ டப் பண்ணவே முடியலைங்க. இந்த மாதிரி சீன்லாம் சொல்ல சொல்ல ஹீரோக்கும் ஒரு சைடு அழுக வந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு அவங்களோட இந்த என்ன சொல்கிறோம் ஒரு சைடு வேலையே நடக்கலை. இந்த டைலாக் சொல்ல சொல்ல ஹீரோவுக்கும் ஒரு சைடாக நல்லா அழுதுட்டு இருக்காரு. ஹீரோனும் சரி இது மேலே எதுவும் பண்ண வேண்டாம், ஹீரோனையும் நம்ம அவங்க பண்ண தப்பு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினிகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தேடுறாரு, அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, அதில் பெட்டில் தான் இருப்பாங்க சொல்லிட்டு பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கால் தொங்குது, ஹீரோவோட முதுகில் வந்து படுது. என்னடா கால் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை தடவிக்கிட்டே மேலே போனால் ஹீரோனே தூக்கில் தொங்கியிருக்காங்கங்க. தூக்கில் தொங்கல பார்த்து செம்மையாக ஃபீல் பண்ணுறாரு, அழுகுறாரு. இது இன்னும் வேறு லெவலில் வந்து ஃபீலிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் போலீஸ்லாம் வரானுங்க, போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சிடுறானுங்க. முடித்த பிறகு எல்லோரும் வந்து எல்லாம் பண்ணிட்டு போகிறானுங்களா. இப்போ வந்து வில்லன் ஒருத்தன் அந்த அரசியல்வாதின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி வரான், அவன் வந்து மூட்டு போக வேண்டியது தானே. அவன் வந்து ஒரு டைலாக் என்ன விட்டுட்டுருக்கானா, ஹீரோனியும் பார்த்து கும்பிட்டுட்டு நான் இந்த மாதிரி சின்ன வயசில் என்னோடய பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தங்க மேலே ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி என்ன நடக்கலை, பட் என்னங்களால் தான் நடக்க முடியும், என்னால் தான் நான் பண்ண முடியல, ஆனால் என் தம்பியால் பண்ண முடியுமே, என் சின்ன தம்பியால் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இவன் தான் பண்ணிகிட்ருக்கான். தம்பியை ஜெயிலில் இருந்தவனே இவனை வந்து இவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வெளியேவும் கூட்டின்னு வந்துட்டான். கூட்டின்னு வந்துட்டு அப்போ வந்து அவன் வந்து ஒரு ஹிண்டு கொடுத்துட்டு போகிறான், என்னென்னா எதுக்கு சாகணும் முடிவு பண்ணோ, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சாகிட்டியதானே, எதுக்கு ரெண்டாவது அட்டம்ப்டில் செத்தா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, என்னமோ நடந்திருக்கு. அப்போ வந்து ரீகால் பண்ணி பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன ஹீரோனி தூக்கில் தொங்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெண்டு வாட்ச் இருக்குது, அந்த வாட்ச் கீழே ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் என்னமோ கண்ணு தெரியாதவங்களாம் ஒரு மாதிரி எழுதுவாங்க பார்த்திங்களா, டட் டட போட்டு அந்த மாதிரி எழுதியிருக்கு. ஹீரோ வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறாரு. எடுத்தால் என்ன எழுதியிருக்குன்னா, உங்க கூட நான் சந்தோஷமாக வாக்கலாம் தான் இருந்தேன், ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நான் மறந்துட்டுலாம் இருக்கலாம் தான் இருந்தேன், ஆனால் மறுபடி ஒன்று அவமானப்படுத்த முடியாது, என்னால் தாங்கிக்கிற சக்தியே இல்லை, என்னை மன்னிச்சிடு நான் செத்துறேன், இதில் ரெண்டு வாட்ச் இருக்குது, ஒன்றை வந்து புதைச்சிடு ஒன்றை எரிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹீரோ வந்து வேறு லெவலில் வெறி ஆகிறாரு, கடுப்பாகிறாரு. கடுப்பாயிட்டு டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து வச்சுக்கோங்களேன்,
அவனை நான் பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி வா என்னாச்சு அப்படி பார்க்கலாம்னு சொல்லி போமோ. ஹீரோ வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் வந்து செத்துட்டான்னு உங்களுக்கும் தெரியும், அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கும் தெரியும், ஆனால் இது ரெண்டாவது அட்டம்ப்டில் தான் இவ செத்துருக்கா. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் கேஸ்லாம் கொடுக்க மாட்டேன், இப்போ வந்து ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போதான் வந்தேன், அவங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணிவிடுவேன், உங்களால் என்னை பிடிக்கவோ இல்லை என் மேலே தான் இது இருக்குன்றதோ உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ்கிட்டே சவாலை விட்டுட்டு கண்ணு தெரியாதான் அவர் அங்கேருந்து வராரு. இப்போ வந்து பிளான்லாம் போடுறாரு. இவரால் முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட வாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள வாய்ஸ் மாதிரி பேசி கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் இவரோட பிளானு மொதல் பிளான் படி. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, என்னன்னா அந்த அரசு வச்சிருக்கா பார்த்திங்களா, அவனோட ஃபோனில் அவனோட வாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அவனோட பேசுகிற மாதிரி ஒரு பூத்தில் போகிறாரு. டெலிஃபோன் பூத்தில் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு பூத் இருக்குது, அந்த பூத்துலேருந்து ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என் தம்பியோட ஃப்ரெண்டை தூக்கி உள்ளவை, அவனால் தான் இவன் கேட்டு போகிறான், ஸோ நான் சொல்கிற வரைக்கும் உள்ளவை அப்படின்ற மாதிரி அரசியல்வாதி மாதிரி கிருத்தி கிருஷ்ணன் போய் பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரன், சரி இவ்வளோ அரசியல் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தம்பியை தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம கிருத்தி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தம்பி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் தம்பி, அந்த வில்லன் தம்பி என்ன பண்ண, அவனோட குரலை வச்சு நம்ம அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட, இப்போ உள்ள தூக்கி வச்சாங்களா ஃப்ரெண்டு, அவனோட தங்கச்சிக்கிட்ட தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க, அதாவது ஃப்ரெண்டோட அப்பா கேட்குறாரு. அப்பா கேட்டு கடுப்பாகி, என்னடா இவன் என் பொண்ணுக்கிட்டே தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே போய்ட்டு ஹீரோட, சரி அந்த வில்லனோட தம்பியை வந்து பல்லாருன்னு கன்னத்திலே விட்டுருறாரு. இவனை எப்படியா சாவடிச்சா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து கிருதிகேஷன் திரும்பவும் சும்மா இல்லை, திரும்ப வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப இவனோட தம்பியோட வாய்ஸே போட்டு திரும்ப அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இதை பாரு என்னை மன்னிச்சிட்டு நான் உன்ட்டு சாரி கேட்கணும், உன்னை நேரில் வரியா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க. திரும்ப அதுக்கப்புறமா ஹீரோ அந்த பொண்ணு இருக்குது பார்த்திங்களா, அந்த பொண்ணோட வாய்ஸை வச்சு அந்த தம்பிக்காரனுக்கு ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுற, ஃபோன் போட்டு நான் ஒரு இடத்துக்கு வாயே நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசுகிற மாதிரி ஹீரோ வந்து அந்த வில்லங்கிட்ட பேசுகிறாரு. இப்போ வந்து வில்லனையும் அந்த தம்பிக்காரையும் சாரி தங்கச்சிக்காரையும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ண வச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த தங்கச்சிக்கார் இருக்கல்ல அவங்களோட அப்பங்காரன் அந்த கறிக்கடை பாய் பழகுது, அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அது என்னன்னா, இந்த தம்பி வில்ல இருக்காங்கல்ல தம்பி, அந்த அரசியல்வாதி குரல் மாதிரி அந்த தம்பி வில்லனுக்கு, சரி அரசியல்வாதி குரல் மாதிரியே பேசி, என் தம்பியை வந்து உன் பொண்ணு தான் கெடுக்கிற அப்படின்ற மாதிரி இந்த பாய்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பேசுகிறாரு. பேசிவிட்டு உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போய்ப்பாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறாங்க. ஹீரோ அந்த பேச்சையும் கேட்டுக்கிட்டு, இது எல்லாமே எங்கேருந்து பேசுனா, ஒரே ஒரு பூத்தில் இருந்து, காமனான ஒரே பூத்தில் இருந்து தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போனால் நம்ம வில்லங்காரனும் அந்த தங்கச்சிக்காரனும் நேருக்கு நேராக மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்னாடி ஃபோனில் வந்து மூடாக பேசினேன் சாரி கேட்குறான்னு, இப்போ வந்து என்னடானா வேறு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதே ஹீரோயினி அந்த சாரி அந்த தங்கச்சிக்காரன் என்ன சொல்கிறான்னா, நீ தாண்டா என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னேன், இப்போ என்னடா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு தூரத்துலேருந்து அவங்களோட அப்பங்காரன் வந்து, இவனை நான் உயிரோடையே விட மாட்டேன், இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி கத்தி எடுத்துகிட்டு வர, அவன் வில்லங்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த கத்தி எடுத்து அவங்க அப்பாவோட வயிற்றுலேயே சொருகிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து ஐசியூவில் சீரியஸாக இருக்காரு. இதுக்கப்புறமா வந்து என்னதான் நடக்குதுன்னு எதுவுமே தெரியாத, எப்படிதான் என் பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி மண்டையை போட்டு குடஞ்சிட்டு இருக்கான். இப்போ குடஞ்சிட்டு இருக்குமோ, இப்போ ஜெயிலில் இருக்க அவனை வந்து வெளியே கூப்பிட்றாங்க. அதாவது இப்போ இவனோட இவன் தான் உள்ள தூக்கி வச்சான்னு சொன்ன மாதிரி போலீஸ்காரன் உள்ள தூக்கி வச்சால என்ன, நான் என்னையா சொன்னேன் லூசா, நீ அதனால் என் அப்பா வீட்டு இடமா ஜெயிலு, அவனை தூக்கி உள்ளே வைக்க சொல்கிறேன், நான் ஒன்றும் சொல்ல, நீ அவனை ஒழுங்காக வெளியே விடுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவன் வந்து வரான், அவங்க குத்துப்பட்டான் பார்த்தீங்களா, அவனோட பிள்ளை அவன் வந்து வரான், அவங்க அண்ணங்கிட்ட ஆசிரியர்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறான். சரி அவங்க அண்ணன் வந்து இவன் கிட்ட சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அந்த மாதிரி ரேப் கேஸ்லேருந்து ஒன்றே வெளியே எடுத்தது நான் தான், அந்த நன்றி கடனோட உங்கள் அப்பாவை போயிட்டு என் தம்பி மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ வந்து அவங்க தம்பிக்காரனை சேஃப்டியாக மதுரைக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஏதோ ஒன்று தமிழ் டப்பில் வந்து மதுரைன்னு சொல்கிறாங்க. ஸோ மதுரைக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறான். இப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல அந்த தம்பிக்காரனோட வாய்ஸ் வச்சு இவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு, இந்த வில்லனுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த பாய் உள்ளதுக்கு சொல்லலாம், அவனுக்கு வந்து இவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன உன வந்து மதுரையில் போடுறத சொல்கிறீ, இப்போ இது என்னன்னா லோக்கல் லேண்ட்லைன் நம்பராக வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் அவன் நேரில் சொன்னாதான்டா புரியும், வா மச்சான் வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது ஒரு சினிமா, பழைய சினிமா தேட்டர் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க. அதை இது அவனோட வில்லனோட வாய்ஸை வச்சு என்னோட ஃப்ரெண்டுக்கே ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டை வர வச்சிடறான். வர வச்சு ஒரு பழைய சினிமா தேட்டரில் வந்து மந்தபரம் தான் தெரியுது, இது பேசினாலாம் கிருத்திக் ரோஷன்ட்டு. ஸோ ஹீரோ வந்து
அவனை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கீழே வந்து ஏதோ அப்ளை கட்ட மாதிரி என்னமோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாரு. அதாவது அவன் வில்லை வந்து நடக்குமா அந்த சவுண்டை வச்சு ஹீரோ வந்து அவனை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் வந்து ஹீரோ அந்த இடத்துல வந்து சுவிட்சே ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அதாவது கண்ணு தெரியாத மாதிரி எனக்கு இருட்டுனா அவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் அவனுக்கு வந்து இருட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. எப்படியோ ஒரு சைடில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனும் லைட்டை போட்டுடுறான். போட்ட பிறகு பட் இருந்தாலும் ஹீரோ வந்து ஒரே இதில் எப்படியோ அடிச்சு பூச்சி மூஞ்ச ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா மூஞ்சி அடி 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 அடித்து பொழந்துட்டு அவனை அப்படி எப்படி ஹீரோனையும் தூக்கில் தொங்கினாங்களோ அதே மாதிரி இவனை அந்த சினிமா தேட்டருக்கு உள்ளே வந்து ஒரு மேலேருந்து கீழே வந்து தொங்க விட்டுட்டு இந்த வில்லனோட கர்ச்சிப் எடுத்து அவனோட தோளில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ வந்து போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. கூட இருக்க போலீஸ்லாம் சொல்கிறாங்க இது வந்து அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுமா. ஏ லூஸாக இனி அவனுக்கு கண்ணு தெரியாது, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கர்ச்சிப் வந்து கிளியராக இருக்குது இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன், என்ன மீடியாவும் எல்லாம் நம்மளே போட்டு கிளியும் கிளிப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்கள அந்த வில்லன் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்த்திங்கன்னா அவன் வந்து முஸ்லீமில், ஸோ அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அப்படி அடக்கம் பண்ணுற இடத்துல வந்து ஹீரோவும் போகிற முஸ்லீமோட முஸ்லீமாக போயிட்டு அந்த இடத்துல வாட்ச் இருக்குது பார்த்திங்களா, அது அவரோட வாட்சை வந்து புதைக்கணும்னு சொன்னான். ஒரு ரெண்டு வாட்சில் ஒரு வாட்ச் புதைக்கணும் ஒரு வாட்ச் எரிக்கணும். ஸோ இவனை வந்து புதைக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வாட்சை போட்டு புதைச்சாச்சு. ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை வந்து போலீஸ்காரன் பார்த்துடுறான். அப்போ போலீஸ்காரன் டேரெக்டாக அவனோட ஹீரோட வீட்டுக்கே போயிட்டு நீ நேற்று நைட் எங்கே இருந்தா அதை ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குவான். என்ன சார் நான் வீட்டில் இருக்கிறதுக்கு கண்ணு தெரியாத ஆதாரம் வச்சுட்டு தூங்குவான் அப்படின்ற மாதிரி பேசி ஹீரோ வந்து சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோவோட செகண்ட் பிளான் என்னன்னா எரிக்கணும், அதாவது அந்த மெயினான வில்லனை போட்டு எரிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவுக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த அரசியல்வாதி கூட ஒரு அடையாளம் இருப்பான், அந்த அடையாளோட குரலை வச்சு அந்த வில்லனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. வில்லனுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி சாரி அந்த வில்லனும் அந்த அடையாளம் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வர்றாரு. அதாவது இதெல்லாமே பேசுனது நம்ம ஹீரோ சரிங்களா. அவனோட வாய்ஸை வச்சு இவனை ஏமாற்றி அந்த இடத்துக்கு வர வச்சிடறாங்க. அந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி பிளான் போட்டார், இவனை இந்த இடத்துல வச்சு எரிச்சு கொண்டே ஆகணுன்ற மாதிரி. உள்ளே வந்து இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பெட்ரோல் ஆயிலெலாம் இருக்கிற இடத்துல போய் அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறார். இவன் உள்ளே வந்ததும் தலையிலே ஒரு போட்டு போகிறாங்க, என்ன ஜஸ்ட் மிஸ் அவன் வந்து ஹெல்மெட்டு போட்டிருக்கான். ஸோ ஹீரோவால் அடித்தது வந்து அவனால் பண்ண முடியல, பட் ஹீரோ நினச்சிருக்கா அவன் தலையில் அடிபட்டுச்சுன்னு. அப்போ தான் அவன் வில்லை வந்து பேசிகிட்டு இருக்கான், என்னடா நீயாடா இதெல்லாம் பிளான் பண்ணது, என் ஃப்ரெண்டையும் கொண்டது நீ தானா, இது எல்லாத்துக்கான நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க. ஹீரோலாம் அடி வாங்கிறத பார்த்தா என்னடா எரும மாட்டு அடி வாங்குற மாதிரி ஹீரோ அடி வாங்குவாருங்க. ஆனால் கடைசியில் ஹீரோ செம்மையாக அடி வாங்கியிருப்பேன், அடி வாங்கிட்டு வில்லை வந்து திரும்ப இன்னொரு ஒரு நிம் ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைட்டில் இந்த நீ ஒரு ரெடி நான் ஒரு ரெடி அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். கடைசியில் வந்து ஹீரோக்கிட்ட ஒரு இந்த உனக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி அவங்க ஹீரோட்ட கொடுத்துட்டு அவன் வந்து ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு கம்பி எடுத்து அடிக்கலான்னு வரும். ஹீரோ வந்து பல்லார்னு ஒரே அடி அந்த இடத்துல அடி மயக்கம் போட்டுறான். மயக்கம் போட்ட பிறகு அவனை வந்து ஒரு நம்ம ஹீரோனை எப்படி நாலு ரெண்டு கையை ரெண்டு காலையும் கட்டிப்பட்டுருந்தாங்களோ அதே மாதிரி கட்டி போட்டு அவனையும் அதே மாதிரி வாயில் வந்து துணியை வச்சு அடகி வச்சுட்டு ஒன்றா நான் எரிச்சு கொல்ல மாட்டேன் சரியா, யார் கொல்ல போகிறாங்க நீயே பாருன்னு சொல்லிட்டு இவனோட வாய்ஸை வச்சு அவனோட அண்ணங்கார யார் அந்த அரசியல் அதுக்கு ஃபோன் போடுறான். ஃபோனை பட்டு நீங்கள் வாண்ணா என்னை வந்து காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பேசுகிறாரு. இப்போ வந்து ஹீரோ வந்து எனக்கு நானே நான் சொல்லியிருந்தேன் நான் இது வரைக்கும் என் பெஸ்ட்டு நினச்சதில்ல நான் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே தற்பு கழிச்சு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ வந்து வில்லனோட வில்ல வராரு, அதாவது அந்த அரசியல் அதி வரான். அரசியல் வந்து தம்பி உள்ள கட்டி போடுறத பார்த்துட்டு தம்பி உன்னை நான் தான் காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி டோரை அடிச்சு உடச்சி உடச்சிட்டு உள்ளே போகிறாருங்க. உள்ளே போனால் அந்த மெழுகுவத்தி ஆல்ரெடி எங்கள் ஹீரோ வந்து ஏற்றி வச்சுட்டு போயிருப்பார். டோரை ஓப்பன் பண்ணால் மெழுகுவத்தி சாஞ்சிடும், மெழுகுவத்தி சாஞ்சு அந்த ஆயிலெலாம் பட்டு நெருப்பு எரிஞ்சு குடனே வெடிச்சிடும். இதெல்லாம் தெரியாமல் அந்த வந்து ஆர்வ கோலத்தில் போய் டோரை ஓப்பன் பண்ண அந்த இதுவே வெடிச்சு தர மாட்டமாக சாம்பலாக நாசமாக போச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு இன்னும் வந்து போலீஸுக்கு டவுட் ஆகுது. போலீஸ் திரும்ப அவன்கிட்ட போய் பேசுகிறாங்க, இது மாதிரி உன்னை இன்னும் 24 மணி நேரத்தில் நான் அரெஸ்ட் பண்ணுறேன், என்ன எல்லா எவிடன்ஸ் உடைய அவனை அரெஸ்ட் பண்ணுறேன், உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஹீரோ வந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்டுமோ ஹீரோனையும் அடிக்கடி இந்த சீனில் என்னென்னா ஹீரோன் செத்து போன ஹீரோனையும் அடிக்கடி ஆபியாக வந்து நம்ம ஹீரோக்கிட்ட பேசிட்டு போவாங்க. எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது, நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், எனக்கு இதுவே போதும், என்னோடய ஆஸ்தியை கரைச்சின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் ஹீரோயின் கடைசியாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணுறது கண்காணிக்கிறதுக்காக போலீஸ்காரன் வந்து ஒரு 4 போலீஸ்காரன் வீட்டுக்கு வெளியே விட்ருக்கான். போலீஸ் இதையும் தாண்டி எப்படா ஹீரோ வெளியே போகிறதுன்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து
ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த பேர் உங்கள் குடும்பத்தோட வெளியே வா, நான் அந்த இடத்துல வந்து கொசு மருந்து அடிக்கிறேன், கூட்டிட்டு வெளியே வா. அப்போ வந்து அந்த மருந்து இது போடுமோ நம்ம அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆகிட்டு அத்தனை நாள் விடியுது. விடிஞ்ச பிறகு ஹீரோவை வந்து பார்க்குறதுக்காக போலீஸ்காரன் வரா, ஒரு பீச் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹீரோவும் ஹீரோனியும் எப்பவும் போய் உட்காந்துட்டுக்க ஒரு பீச் பக்கத்தில் போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து போலீஸ்காரன் கேட்குறேன், எப்பட்றா கொண்டு? அப்போ தான் ஹீரோன்னு சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு போனீங்க, நான் ஒரு பிளானை போட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்து அங்கே போந்து அதை போயிட்டு திரும்பவும் வாய்ஸ் அவனோட தம்பி மாதிரி ஒரு வாய்ஸை மாற்றி அவனுக்கே ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சு, அந்த இடம் எதுன்னு பார்த்தாங்க என்னோட பழைய புதுசாக வாங்க போகிறேன்னு சொன்ன ஃப்ளாட்டுக்கு வர வச்சு அவனோட ஆளையும் போட்டு தரணும், நான் அவனையும் போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறான். அப்போ போலீஸ்கார இப்போ சொல்கிறான் என்னன்னா, அவங்க அப்பாங்காரன் அந்த பாய் அப்பங்காரனை குத்துனால இவன் வெளியே வந்தான், இவன் வெளியே வந்ததுனால அவங்க அண்ணங்காரை வந்து இவனை போட்டுத்தான்னா, அதாவது ஃப்ரெண்டுக்காரன் வந்து அரசியலோட தம்பிக்காரை வந்து ஃப்ரெண்டை போட்டுத்தல்னா, ஃப்ரெண்டை போட்டுத்தல்னா கடுப்பில் வந்து அவங்க அப்பாங்கார வந்து இவனை வெளியே தள்ளி வச்சா, இப்போ அவனை வந்து அவங்க அப்பங்காரன் போட்டுத்தல்னான்ற மாதிரி ஏதோ ஒரு செயின் லிங்கில் வரும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு கான்செப்டும் புரியலை கடைசியாக பேசினது. இப்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டில் செத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்காரன் செத்தான். ஃப்ரெண்டை யார் போட்டதுலன்னா கதை மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அரசியல் அதோட தம்பி வந்து போட்டுத்தள்ள மாதிரி, இவன் செத்ததுக்காக அவங்க அப்பங்காரன் வந்து அரசியலோட தம்பியை போட்டுத்தள்ளனா. இப்போது வந்து தம்பியை போட்டுத்தல் சொல்லிட்டு வெறியில் இருந்தப்போ திரும்ப அவன் தம்பியை வந்து இவனை போட்டுத்தள்ளான். அதாவது எனக்கு சத்தியமும் புரியலைங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்க வேணால் நீங்கள் பார்த்துட்டு வேணால் சொல்லுங்களேன். இந்த ஆக மொத்தம் இந்த படம் வந்து 100% செம்மையாக ஒர்த்தான படங்க, ஒரு சென்டிமெண்ட்லாம் ஃபீலான வேறு லெவலில் இருக்கிற லவ் ஸ்டோரினு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை ஃபுல்லாக, அதாவது நான் சொன்ன கதையை ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க சரிங்களா? ஏதோ பாவம் போனால் போகுது அப்படின்ற மாதிரி பார்த்து சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் ஏதாவது பண்ணிக்கிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.